ஓகே, வணக்கம் அவர்களே. இப்போ எங்கள் அகாடமியை 100% நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேங்கிற சார் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் வந்து கடைசி வரையும் பார்க்கணும். இல்லை சார், நான் உங்கள் அகாடமியை ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து மற்றதை படிக்கலாம். எங்களை மட்டும் 100% கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறவங்க வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். இதில் நிறைய விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தையும் கூட நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணால் நம்மளோட பேட்ச் வந்து உங்களுக்கு 100% யூஸ் ஆகும், நாங்கள் எப்படி உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறோம், நீங்கள் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாங்கள் எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா, நாங்கள் எப்படி வந்து உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா கண்டென்ட் கொடுக்குறத வந்து நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினா மட்டும்தான் அது வெற்றி கிடைக்கும். ஓகேங்களா? நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக கண்டென்ட் கொடுத்தாலும், தேர்வுகளை வந்து வைத்தாலும், அது நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தலை அப்படின்னா வந்து அது கண்டிப்பாக வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஃபெயிலியர் கொடுத்துரும். ஓகேங்களா? அதனால் வந்து நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்டை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும், நாங்கள் எந்த மாதிரி கண்டென்ட்டை உங்களுக்கு கொடுக்குறோம், எந்த மாதிரி கண்டென்ட்டை கொடுக்க இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். ஓகே. சரி, ஃபஸ்ட்டு வந்து என்ன சார் அப்படின்னா, எங்களுடைய பெரிய எய்ம் என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா, முதல்ல வந்து உங்களுக்கு வந்து தினமும் ஒரு தேர்வை வந்து கண்டிப்பாக வைக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த தேர்வு ஏன் வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேள்வி வரும் இல்லையா? ஸோ அது வந்து நான் உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு தேர்வு வைக்கிறதுக்கு முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சி உருவாக்கி கொடுக்கணும். நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான் ஃபஸ்ட் டைம். உதாரணத்துக்கு இப்போ நீங்களா படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்களா படிக்கிறீங்க, இந்த வாரத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வந்து 8th தமிழ் புக்கை படிக்கணும். ஓகேங்களா? எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு நாள் ஆர்வத்தோடு எடுத்து ஒரு இயல் படிப்பீங்க. அடுத்த நாள் என்ன தெரியுமா பண்ணுவீங்க, சரி நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவீங்க. அடுத்து 3வது நாள் பார்ப்பீங்க, நேற்று ஒரு இயல் படிக்காமல் இருக்கும், அதை எடுத்து வச்சோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், சரி நாளானிக்கு சேர்த்து படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து அடுத்த நாள் பார்ப்பீங்க, 3 இயல் சேர்ந்து போயிடும். அடுத்து ஒரே நாளில் 3 இயல் படிக்கணும்ட்டு அவசர அவசரமாக மேலே ஒரு நுனிப்புல் பெய்கிற மாதிரி, ஒரு எப்படி வந்து ஒரு பசு வந்து நுனிப்புள்ள மட்டும் மேயுமோ அது மாதிரி மேஞ்சு விட்டு ஓடிடுவீங்க. ஓகேங்களா? உங்களுக்குள்ளே ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்காது. அப்புறம் கடைசி ஃபைனலில் உட்காந்துக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம், அப்புறம் வந்து கடைசி 1 மாதத்தில் உட்காந்துட்டு படிச்சுக்கிட்டு பாஸ் ஆகணும்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா? இந்த ஒரு தவறை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, தேர்வுகளை வைக்கிறோம். இப்போ எங்களுடைய தேர்வுகளை பார்த்துட்டிங்க அப்படின்னா, டெய்லியுமே ஒரு தேர்வு இருக்கும். இப்போ 8th ஸ்டாண்டர்டை 10 நாளைக்குள்ளே முடிக்கணும். ஓகேங்களா? இப்போ 10 நாளைக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா, ஒரே நாளில் உட்காந்துட்டு நீங்கள் 8th ஸ்டாண்டர்டை ஃபுல்லாக முடிக்க முடியாது. எல்லாருமே நாங்கள் சொல்லணும், ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட், ஒரு பிலோ ஆவரேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் கூட, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க கூட, ஒரு 10 நாளில் 8th புக்கை முடிக்க முடியுமானா? முடிக்க முடியும். ஒரு நாளைக்கு 1 இயலை கன்சிஸ்டன்சியாக படிக்கணும். ஓகேங்களா? அதுதான் வந்து உங்களோட வெற்றி. ஓகேங்களா? அந்த ஒரு பண்பனை உங்களுக்கு வளர்க்கணும். இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒவ்வொரு வெற்றியாளருக்கு பின்னாடி வந்து பல காரணங்கள் இருக்கலாம். இப்போ சில பேர் வந்து 8 மணி நேரம் படிச்சிருப்பாங்க, சில மணி 10 மணி நேரம் படிச்சிருப்பாங்க, சில பேர் கோச்சிங் போய் படிச்சிருப்பாங்க, சில பேர் கோச்சிங் போகாமல் படிச்சிருப்பாங்க. அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கான அந்த வெற்றியோட ஃபார்முலா வந்து வேறு வேறையாக தான் இருக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் ஒரே ஒரு பண்பில் மட்டும்தான் எல்லோரும் ஒத்துருப்பாங்க. அது என்ன பண்பு அப்படின்னா, இந்த கன்சிஸ்டன்சி தான். ஒருத்தவங்க 4 மணி நேரம் படிக்கிறாங்கன்னா அவங்க வந்து தொடர்ந்து படிப்பாங்க, கன்சிஸ்டன்சியாக அந்த 4 மணி நேரத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருத்தவங்க 8 மணி நேரம் படிக்கிறாங்களா, தொடர்ந்து அந்த 8 மணி நேரத்தை வந்து அவங்க சக்ஸஸ் அடைகிற வரையும் வந்து படிப்பாங்க. எந்த ஒரு வெற்றியாளரும் என்ன செஞ்சுருக்க மாட்டாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 வாரத்துக்கு தொடர்ந்து காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறது. ஓகேங்களா? அடுத்து ஒரு மாதத்துக்கு தூங்கிடுறது, படிக்காமல் விட்டுறது, அடுத்து எந்திரிச்சு படிக்கிறது. இப்படி படித்து யாருமே வந்து இங்கே வந்து அச்சீவ் பண்ணதாக வந்து சரித்திரமே கிடையாது. யார் ஒருத்தவங்க வந்து அந்த கன்சிஸ்டன்சியோட படிச்சாங்களோ அவங்க மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக இருந்திருக்காங்க. அந்த ஒரு கன்சிஸ்டன்சியான பண்பு உங்களுக்குள்ளே வளரணும், உங்களுக்கு அது வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் முதல் தேர்வை வந்து இந்த மாதிரி வைக்கிறது. தேர்வு வைக்கிறதுக்கான முதல் நோக்கமே இதுதான். ஓகேங்களா? இப்போ தேர்வு தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்கள் 100% ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கே வந்து அது தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் பழசாக படித்ததுக்கு முன்னாடியும் இப்போ படிக்கிறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வந்திருக்கும். பழைய முறையில் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்காது, இன்னைக்கு நம்ம என்ன படிக்கணும், ஏது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இருக்காது. ஆனால் இப்போ உங்களுக்கு என்ன பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம படித்தாகணும், கண்டிப்பாக 8 மணிக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாமுக்காகவது நான் படித்தாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே கண்டிப்பாக உருவாகிருக்கும். ஸோ ஒரு நாள் கூட எக்ஸாம் விடாமல் எழுதணும் அப்படிங்கிற எண்ணமும் நிறைய பேருக்கு உருவாகிருக்கும். இப்போ எல்லாருமே உங்களை அறியாமலே நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்கன்னா, ஒரு பழக்கத்துக்கு வந்திருப்பீங்க. ஏன்னா ஒரு செயலை தொடர்ந்து ஒரு 21 நாட்கள் நம்ம செஞ்சுட்டு வந்தாலே நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா, அந்த பழக்கம் வந்து நம்மளால் ஒட்டிக்கிட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டோம்னா 6th எழுதிட்டோம், 7th எழுதிட்டோம், 8th வந்து
எழுத போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள் வந்து நம்ம தொடர்ந்து தேர்வு எழுதுறோம். அது 8 மணியான எக்ஸாம் தான், தொடர்ந்து எழுதுறோம் 25 நாட்கள். அப்போ உங்களை அறியாமையே உங்களுக்கு வந்து என்ன செஞ்சுருக்கணும், அந்த பழக்கம் வந்து நம்ம படிக்கணும், தேர்வு எழுதணும், நாளைக்கு தேர்வு 8 மணிக்கு இருக்கும், இன்றைக்குள்ளே முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே உருவாகிருக்கும். நீங்களுமே அதுக்கு அடாப்ட் ஆகிருப்பீங்க. இப்போ நாங்களே வந்து இப்போ ஒரு நாள் டெஸ்ட் இல்லைன்னு சொன்னாலே உங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிரும், ஐயோ டெஸ்ட் இல்லை என்ன பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு நீங்களே இது பண்ணிடுவீங்க, ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சிட்டிங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு அடிக்ட் ஆகிட்டீங்க. ஸோ அந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது விதி தான் தேவை. இந்த மாதிரி ஒரு பண்புக்கு தான் நீங்கள் அடிக்ஷன் ஆகணும். ஸோ நம்ம டெய்லி படிக்கணும், டெய்லி டெஸ்ட் எழுதணும், அந்த கன்சிஸ்டன்ஸோடு இருக்கீங்க இல்லையா, இதுதான் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? செகண்டு ஏன் சார் தேர்வு வைக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் படிச்சிருங்க, ஓகே ஒரு நாளைக்கு ஒரு இயல் படிக்கிறேன், ஆனால் அது சரியான முறையில் படிக்கிறேனா, எந்த இடத்துல நான் வீக்காக இருக்கேன், இதை கண்டுபிடிக்கிறது தான் தேர்வு வைக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி 8th இயல் 4 டெஸ்ட் வைக்கிறோம், படிச்சிட்டிங்க எல்லாரும், ஓகேங்களா? எப்படி நான் படிச்சிருக்கேன், நல்லா கரெக்டாக படிச்சிருக்கேன் நான் அந்த இயலை அப்படிங்கிறது எப்போ எனக்கு தெரியும், நான் தேர்வு எழுதி பார்க்கணும். தேர்வு எழுதி அந்த தேர்வில் எனக்கு எவ்வளோ மதிப்பெண் வருது, எந்த இடத்துல எனக்கு மிஸ்டேக்ஸ் வருது, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த தேர்வு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும். இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா உங்களை நீங்களே சுய மதிப்பெடு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், நான் படிச்சிருக்கேன், தெளிவாக படிச்சிருக்கேன் இல்லை, எப்படி படிக்கணும், எந்த இடத்துல வீக்காக இருக்கேன், இன்னும் எந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் பண்ணணும், எவ்வளோ மதிப்பெண் வந்துகிட்ருக்கேன், நேற்று எவ்வளோ மதிப்பெண் எடுத்து இன்றைக்கி எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கேன், ஏன் தப்பு பண்ணுறேன், எந்த இடத்துல தப்பாகுது, இப்படி என்னை நானே அனாலிசிஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் ரெண்டாவது வந்து தேர்வு வைக்கிறதுக்கான முதன்மையான நோக்கம், ஓகேங்களா? மூன்றாவது, இது நம்ம அகாடமி நம்ம பேட்ச்சில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல், இது வந்து வேறு எந்த இதுலையுமே பண்ணலை, எந்த அகாடமியிலையுமே இதை பண்ணலை, இதை நம்ம மட்டும்தான் பண்ணுறோம். என்னென்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ரிவிஷனை டெஸ்ட்டோட சேர்த்து வைக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி 8th இயல் 4 டெஸ்ட்டு அப்படின்னா இன்றைக்கி என்ன சேர்த்து டெஸ்ட் வச்சுருக்கோம், ஆல்ரெடி படித்த 7th இயல் 4 டெஸ்ட் வச்சுருக்கோம், 6th இயல் 4 டெஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகிருக்கும் அப்படின்னா, 6th ரிவிஷன் ஆன மாதிரி இருக்கும், 7th ரிவிஷன் ஆன மாதிரி இருக்கும், இப்போ உங்களுக்கு படித்தது மறக்காது. ஏன் சார் இந்த மெத்தடை கொண்டு வந்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ 6th இயல் 4 படித்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ ஆகிருக்கும், ஒரு 10-15 நாள் ஆயிருக்குமா, கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் ஆயிடுச்சு, ஓகேங்களா? இப்போ 6th இயல் 4 படித்து 15 நாள் ஆனதால் கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே நீங்கள் படித்த டேட்டாவிலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 75% மறந்து போயிடும். நீங்கள் இன்றைக்கி ரிவிஷன் பண்ணியிருக்கல அப்படின்னா ஒரு 75% உங்களுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னா அதை மறந்துடும். ஆனால் இன்றைக்கி அதை ரிவிஷன் பண்ணிட்டீங்க, அட்லீஸ்ட் டெஸ்ட்டாவது எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்த 1 மாதத்துக்கு அது மறக்காது, ஓகேங்களா? இந்த ரிவிஷனை வச்சு இன்னும் 1 மாதத்துக்கு நீங்கள் மறக்காமல் இருக்கலாம். அடுத்து இந்த 1 மாதம் கழிச்சு ஒரு ரிவிஷன் போட்டிங்கன்னா அடுத்து ஒரு 3-4 மாதத்துக்கு அது மறக்காமல் இருக்கும், ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு பண்பை வளர்க்கணும், ரிவிஷனும் வந்து உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் தேர்வுகளை வந்து இந்த மாதிரி வைக்கிறது. இப்போ நீங்கள் ரிவிஷனும் பண்ணுறீங்க, தேர்வுகளும் எழுதுறீங்க, அப்போ கன்சிஸ்டன்ஸியாகவும் படிக்கிறீங்க, இதுதான் வெற்றியாளர்கள் பண்பு, ஓகேங்களா? வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஜெயிக்கணும் அப்படின்னா இவ்வளோதான், கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம், இது ஃபஸ்ட்டு. செகண்டு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர்வு எழுதி சுயமதிப்பில் நீங்கள் இருக்கணும். மூணாவது நல்லா ரிவிஷன் பண்ணணும். இது மூணுமே ஒரே இடத்துல நாங்கள் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம், நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா வீடியோ பார்க்குற எல்லாருமே 100% ஃபாலோவர்ஸ், ஓகேங்களா? இதுதான் இப்போ எங்களோட டெஸ்ட்டை பொறுத்தவரை எங்களோட மெயினான நோக்கம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு 6th-12th வரை எல்லா இயலுமே உங்களுக்கு சிறப்பான முறையில் தேர்வு இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நாங்கள் கொடுத்த ஷெடியூல் படி உங்களுக்கு எல்லா தேர்வுமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம், இது தேர்வை பொறுத்தவரையும். அடுத்து வீடியோ கண்டென்ட்டுக்கு வருவோம். இப்போ ஏன் சார் வீடியோ கிளாஸஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம என்ன தான் புக்கு படித்தாலுமே ஒரு சில டாப்பிக்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து படிக்கக்கூடிய விதத்தையே மாற்றணும், ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம ரெண்டு விஷயம் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து கவிஞர்கள் கொடுத்துருந்தோம், ஒரு தமிழ் அறிஞர்களை கொடுத்துருந்தோம் இல்லையா, கவிஞர்கள் பாரதியார் பாரதிதாசனை பண்ணு, இந்த மாதிரி உள்ளதை நம்ம இப்படி தான் படிக்கணும். இப்போ ஒரு பாரதியாரை பற்றி படிக்கிறே அப்படின்னா பாரதியார் 6th இருக்குது, 8th இருக்குது, 10th இருக்குது, 12th இருக்குன்னா அதை வந்து ஒன்றா தொகுத்து ஒரே இடத்துல படித்தா மட்டும்தான் நமக்கு டேட்டா வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில்லாக கிடைக்கும். ஏன்னா 6th இருக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட் 7th இருக்கும், ஆனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாயிண்ட் ஆடாயிருக்கும். நம்ம அந்த பாயிண்ட் மட்டுமே பாரதியரை பற்றி எக்ஸ்ட்ரா படித்தா போதும். அது மாதிரி 8th ஒரு பாயிண்ட் ஆடாயிருக்கும், அதை கொஞ்சம் படிச்சுக்கணும். அது மாதிரி ப்ரீவியஸ் இயரில் கொஞ்சம் கேட்டிருப்பாங்க, அதையும் சேர்த்து படிச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு சில டாப்பிக்கை நீங்கள் இப்படி தான் படிக்கணுங்கிற ஒரு விதி இருக்குது, அந்த மாதிரி படித்தா மட்டும்தான் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் ஒரு சில டாபிக் நீங்கள் வந்து நினைக்கலாம், நீங்கள் நிறையா வீடியோ கொடுக்குறீங்களே சார் எங்களுக்கு வந்து ஒரு குழப்பமாக இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் எங்களோட வீடியோவை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கும். அதாவது ஒரு ஏன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்ஸாக தான் நாங்கள் கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் போய் நோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரிய வரும். மேக்ஸிமம் வந்து இப்போ நாங்கள் என்ன வீடியோ கொடுத்தாலும் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எங்களை பிலீவ் பண்ணுறீங்க, ஓகே இவங்களோட கண்டென்ட் நல்லாயிருக்கும், இவங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது நம்பிக்கை வந்து உங்கள்கிட்ட இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த அட்வான்டேஜை நாங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து எந்த வீடியோ வேணாலும் கொடுக்கலாம். இப்போ எங்களோட வியூஸுக்கு இல்லை எங்களை நாங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக வந்து நாங்கள் யோசித்து இப்போ இது வீடியோ கொடுக்க முடியாது, ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து கொடுத்துட்டு இருக்க முடியாது இல்லையா. நாங்கள் வந்து இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும், அதாவது நாங்கள் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் வந்து ஒரு ஆர்டராக இருக்கணும்,
ஏனோ தானோன்னு வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நீங்கள் போய் இப்போ நோட் பண்ணி பாருங்கள், கவிஞர்கள் சீரியஸ் உங்களுக்கு வந்து நாலு சீரியஸ் தான் போகும். ஒன்று தமிழ் அறிஞர்கள் சீரியஸ் ஒன்று போயிட்டுருக்கோம், இன்னொன்று இலக்கண சீரியஸ் ஒன்று போயிட்டுருக்கோம், இன்னொன்று ஷார்ட்கட் சீரியஸ் ஒன்று போயிட்டுருக்கோம், இன்னொன்று திருக்குறள் அது நூல் சம்மந்தப்பட்ட ஒரு சீரியஸ் போயிட்டுருக்கோம். இந்த நாலு சீரியஸ்லேருந்து உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா, வேறு எந்த வீடியோவுமே உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம், மட்டும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்களேன். அதுவும் அந்த நாலு வீடியோவுமே ஏனோ தானோன்னு இருக்காது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ நம்ம வந்து திருக்குறள் கொடுத்தோம், நூலில் திருக்குறள் கொடுத்தோம். ஓகேங்களா, திருக்குறள் கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின் எல்லாத்தையுமே முதல்ல கொடுத்தோம். ஓகேங்களா, ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டோம். அது ஓரளவுக்கு கொடுத்துரு ஒரு 90% கொடுத்துரு அந்த 10% இருக்குது. அதாவது திருக்குறள் பொருள் வச்சு திருக்குறளை வச்சு சில வினாக்கள் கேட்டிருப்பாங்களே, அது அடுத்தடுத்த வீடியோவாக நாங்கள் வந்து கொடுக்கணும். அதை முதல்ல கொடுத்தோம். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா திருக்குறளில் இருக்கக்கூடிய அணிகள் எல்லாத்தையுமே கொடுத்தோம். ஓகேங்களா, நாங்கள் திருக்குறள் கொடுத்துட்ருக்கும் போதே அடுத்து நாலடியாக இருக்கும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா வேறு எந்த நூலுக்கும் நாங்கள் போகலை. ஓகேங்களா, திருக்குறள்னால் அந்த திருக்குறளை மட்டும்தான் நாங்கள் வந்து என்ன செஞ்சோன்னா கன்சிடர் பண்ணோம். அந்த திருக்குறளை முடிச்சுட்டு தான் அடுத்த நூலை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும். இப்போ திருக்குறள் முடிச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து கம்பராமாயணம் இது மாதிரி அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நூலாக வந்து நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா எடுத்து கொடுப்போம். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒன்று புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தமிழ் அறிஞர்கள் கொடுத்துருப்போம் பாருங்கள், கரெக்டாக ஒரு ஆர்டரில் தான் வந்திருக்கும். பாரதியார் கொடுத்தோம், பாரதிதாசன் கொடுத்தோம், கவிமணி கொடுத்தோம், நாமக்கல் கவிஞர் கொடுத்தோம். ஓகேங்களா, இந்த ஒரு ஆர்டரில் மட்டும்தான் உங்களுக்கு வந்திருக்குமே தவிர நாங்கள் தமிழ் அறிஞர்கள் கொடுத்துருக்கும் போது அடுத்த சீரியஸாக உள்ளே கொண்டு வந்திருக்க மாட்டோம். ஆனால் வீடியோ வேணால் இந்த நாலு சீரியஸ்க்குள்ளே தான் உங்களுக்கு மாற்றி மாற்றி வந்துகிட்ருக்கு, வேறு எதுலேயுமே உங்களுக்கு வராது. மூணாவது இலக்கணம். இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் டார்கெட் பண்ணது வந்து இலக்கண குறிப்பு தான் டார்கெட் பண்ணோம். ஓகேங்களா, இப்போ இலக்கண குறிப்பு இலக்கண பாட்டில் உங்களுக்கு இலக்கணத்தை தவிர வேறு சாரி இலக்கண குறிப்பை தவிர வேறு எந்த வீடியோவுமே வராது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இலக்கண குறிப்பு மட்டும்தான் உங்களுக்கு வரிசையாக வந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா, சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரையும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சுட்டு ஒரு ரெண்டு வீடியோ தான், ரெண்டு வீடியோ மட்டும் கொடுத்துட்டே அப்படின்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரை இருக்கக்கூடிய எல்லா இலக்கண குறிப்புமே முடிஞ்சிடும். இந்த இலக்கணத்துக்கு இடையில நாங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு இலக்கணம் வந்து கண்டிப்பாக கொடுத்தவானா கொடுத்துருக்க மாட்டோம். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு தொகை சொல்ல விரித்தெழுதுக, ஒரு உவமையை பொருளால் விளக்குக, இந்த மாதிரி ஒரு சிலதை வந்து நாங்கள் இடையில வந்து நாங்கள் மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கல. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் திருக்குறள் ஒரு இலக்கணம் படிக்கிறீங்கன்னா முதல்ல இலக்கண குறிப்பை ஃபுல்லாக முடிச்சிடணும். அந்த கண்டென்ட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் இலக்கண குறிப்பு முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்கள் கையில் வந்து ஒரு இலக்கண குறிப்பு சரி ஒரு பாட்டு முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஏதோ அங்கே கொஞ்சம் தொட்டு இங்கே கொஞ்சம் தொட்டு அப்படி தொடாமல் இலக்கண குறிப்பை அவங்க முழுசாக முடிச்சு கொடுத்துட்டாங்கப்பா அப்படிங்கிற ஒரு இதாவது உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, அது ஒரு விஷயம். ஓகேங்களா, அடுத்து ஷார்ட்கட் சீரியஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், முதல்ல 10 பாட்டு மட்டும்தான் ஷார்ட்கட் பார்த்தோம், அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்து 8 தொகை வந்தோம். 8 தொகையில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 சீரியஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வந்து பார்த்தோம். இப்போ 2000 கிட்டத்தட்ட பார்த்துட்டோம், 1990 வரையும் பார்த்துட்டு அடுத்து 2010-2020 வரையும் பார்ப்போம். இந்த சீரியஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த ஷார்ட்கட் சீரியஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு இடையில இன்னொரு ஷார்ட்கட் சீரியஸ் வந்து இடையில நடத்த மாட்டோம். ஓகேங்களா, ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடைக்கணும். இப்போ சாகித்ய அகாடமினா அந்த சாகித்ய அகாடமி முடிச்சிட்டாங்கப்பா, இப்போ நமக்கு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். நான் இப்போ சாகித்ய அகாடமி கொடுத்துட்டு இருக்கும் போதே இன்னொன்று வந்து இப்போ திணை வந்து கருப்பொருள் உரிப்பொருளுக்கு ஷார்ட்கட் கொடுக்குறேன்னா நீங்கள் இதையும் படித்து அதையும் படித்து குழம்பக்கூடாது. அந்த ஒரு இதில் நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோம். ஏன்னா நீங்கள் வந்து எங்களை பிலீவ் பண்ணுறீங்க, நம்பிக்கை வச்சுருக்கீங்க, அந்த நம்பிக்கையை நாங்கள் தவறான முறையில் பயன்படுத்திடக்கூடாது. எங்களுடைய ப்ராஃபிட்டுக்காக உங்களை யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் இதாக இருக்கோம். ஏன்னா எந்த கண்டென்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு யூஸ் ஆக தான் போகுது. இப்போ இன்றைக்கி சாகித்ய அகாடமி வந்து ஷார்ட்கட் கொடுத்துட்டு நாளைக்கு வந்து ஒரு அந்த அகத்தினையில் இருக்கு இல்லையா அந்த கடவுள் இதெல்லாம் கொடுத்தாலுமே உங்களுக்கு யூஸ் ஆக தான் போகுது. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்ஸாக இருக்காது, உங்களுக்கே ஒரு கன்சிஸ்டன்ஸியாக இருக்காது. ஏன்னா நேற்று ஒரு ஷார்ட்கட் கொடுத்தாங்க, இன்றைக்கி ஒரு ஷார்ட்கட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமியாக சாகித்ய அகாடமி மட்டுமே முழுசாக முடிச்சுட்டு சரி ஓகேப்பா இப்போ நாங்கள் சாகித்ய அகாடமியில் எந்த பயமும் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உருவாக்கிட்டு அடுத்த ஷார்ட்கட் சீரியஸும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த சீரியஸ் போயிட்டுருக்கும் போது அதுக்கு அடுத்த ஷார்ட்கட் சீரியஸும் உங்களுக்கு போயிட்டுருப்போம். இப்படி போகும்போது உங்களுக்குள்ளே வந்து நிறைய கான்ஃபிடென்ஸ் வந்து கண்டிப்பாக உருவாகும். இதை தான் நாங்கள் உங்களுக்குள்ளே உருவாக்கணும் அப்படிங்கிறத எங்களோட இது. அதனால தான் நாங்கள் எந்த ஒரு அட்வான்டேஜுமே நாங்கள் எடுத்துக்காமல் நாங்கள் வந்து அந்த போடக்கூடிய வீடியோஸ்லேயும் வந்து ரொம்ப நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன். இந்த ஒரு சில விஷயத்தில் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா, இதுதான் நீங்களும் வந்து தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ஒன்று தான். எங்கள் இந்த நாலு வீடியோவில் ஏதாவது ஒரு வீடியோ தான் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு நோட்டு போடுறீங்க, எழுதி வச்சுக்கிறீங்க, இல்லை ஒரு வீடியோ வந்து ஃபோல்டர் போடுறீங்க அப்படின்னா வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களே உங்கள் மைண்ட் செட்டில் வச்சுக்கணும். ஓகே, நம்ம நேற்று வரை திருக்குறள் எவ்வளோ முடிச்சிருக்கோம், சார் வந்து போட்ட வீடியோ வரையும் முடிச்சிடுமா, அடுத்த வீடியோ அவங்க போகிறதுக்குள்ளே நம்ம வந்து முடிச்சு வச்சிடணும், சாகித்ய அகாடமி கரெக்டாக நம்ம முடிச்சு வச்சிருக்கோமா, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒவ்வொரு நாளும் வரத்துக்குள்ளே நம்ம முடிச்சு வச்சிடணும். அது மாதிரி இலக்கணமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சியாக வரும். நீங்களும் அதுக்கு தகுந்தப்பட உங்களை தயார்படுத்தி வச்சுக்கணும். ஓகேங்களா, இந்த நாலு சீரியஸை நாங்கள் போகிற உண்மையை சொல்ல போனோம்னா எங்களுக்கே நேரம் இருக்காது. உண்மையிலேயே என்ன எங்களுக்கு வந்து நேரம் இருக்காது. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு வீடியோ
அஞ்சாறு வீடியோ நாங்கள் போடலாம், ஆனால் அது உங்களுக்கு கண்டென்ட் வந்து நல்ல முறையில் உங்களுக்கு கிடைக்காது. அதனால தான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து எங்களால் கொடுக்க முடியாது நிறைய வீடியோஸ். ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ ஒரு இலக்கண குறிப்பு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அத்தனை இடத்துலையுமே நாங்கள் தேடி எடுத்து சிக்ஸ்த்து டுவெல்த்து எடுத்து கொடுக்குறோம். அதோட அதில் ஏதாவது ஷார்ட்கட் இருக்கான்னு பார்த்து கொடுக்கணும். அதே மாதிரி அதுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். இப்போ ஓமைனா என்ன, ஓமை தொகைனா என்ன, அந்த இலக்கண குறிப்பை ஏன் அந்த பேரில் சொல்கிறாங்க, அது ஒவ்வொன்றும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ஸோ அந்த வேலை எங்களுக்கு வந்து பெரிய வேலையாக இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு கண்டென்ட் எடுக்கிறோம், அதே மாதிரி இப்போ ஒரு சாகித்ய அகாடமி ஷார்ட்கட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஷார்ட்கட்டு உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குமா, அதை வந்து நாங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி திருக்குறள் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அதை வந்து உங்களுக்கு தேடி கொடுக்கணும். ஏதோ நாங்களும் கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு தமிழில் பார்த்து உள்ளே வர்றீங்க, சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வந்து அணிகள் இது மட்டும் படித்தா போதும் அப்படின்ட்டு, அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் கண்டென்ட் வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா? சும்மா பேரை மட்டும் வச்சு விட்டுட்டு அந்த தமிழில் மட்டும் வச்சு விட்டுட்டு உள்ள ஒன்றுமே இல்லாமல் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போனால் வந்து அது வந்து உங்களை ஏமாத்துற மாதிரி தான் அது ஆயிரும், ஓகேங்களா? அதனால தான் நாங்கள் வந்து எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நாங்கள் வந்து என்ன செய்யறது அப்படின்னா கண்டென்ட் வந்து பொறுமையாக கொடுத்தாலும் பரவாயில்ல, சரி கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுனால தான் இது பண்ணுறது. கண்டிப்பாக நாங்கள் வந்து எவ்வளோ நேரம் உழைச்சாலுமே எங்களுக்கு வந்து அந்த நேரம் வந்து பத்தாது. அதனால தான் நாங்கள் போகிற வீடியோவே குறைவான வீடியோவில் தான் போகிறோம். ஒரு நாளைக்கு ரெண்டு இல்லை மூணு வீடியோ போகிறோம்னா அதுவே உண்மையை சொல்ல போனால் குறைவு தான். அதையே நீங்கள் பார்க்க முடியலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் டயத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் படிக்கணும், ஓகேங்களா? ஏன்னா எங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் வரதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா நாங்கள் செய்கிறது இப்போ ஒரு ஒரு கண்டென்ட், உதாரணத்துக்கு ஒரு திருக்குறள் அணிகள்னா அந்த அணிகளுக்கு நாங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு 40 மணி நேரம், ஓகே, ரெண்டு தான் நான் எடுத்துக்கிட்டோம். நான் தான் அந்த கண்டென்ட் எடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக எடுத்து திங்கக்கிழமை ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்து கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆச்சுன்னா 2 நாள் ஆச்சு. ஆனால் உங்களுக்கு அதை எவ்வளோ நேரத்தில் முடிச்சு, 1 மணி நேரத்தில் முடிச்சு, அந்த பிடிஎஃப் உங்களுக்கு படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும், வீடியோ பார்த்துட்டு 1.5 மணி நேரம், அப்போ உங்களுக்கு எவ்வளோ நேரம் சேவ் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 20-25 மணி நேரம் சேவ் ஆயிருக்குமா? இதை நீங்களாக இருந்தால் என்ன செய்யணும், அதை புக்கில் போயிட்டு தேடணும், ஒவ்வொரு அணி எடுத்து எழுதணும், அதுக்கப்புறம் அந்த அணி எப்படி வந்துச்சுன்னு தெரியணும். ஸோ அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு எப்படி உங்களுக்கு 1 வாரம் டைம் ஆயிருக்கும். ஆனால் உங்களோட 1 வார டயத்தை என்ன செஞ்சோம், ஒரே மணி நேரத்தில் முடிச்சு கொடுத்தோமா? இதுதான் நாங்கள் கொடுக்கக்கூடியதை நீங்கள் பயன்படுத்துறது அப்படிங்கிறது, ஓகேங்களா? இந்த படம் தான் நீங்கள் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணிட்டு இருக்கணும். அதனால சில வீடியோஸ் வந்து கம்பல்சரி, இப்போ எல்லா வீடியோவும் கம்பல்சரி பார்க்கணும் அப்படின்னு கிட்டே கிடையாது, ஆனால் ஒரு சில வீடியோஸ் வந்து நீங்கள் கம்பல்சரி பார்க்குற மாதிரி தான் இருக்கணும். அது உங்களுக்கே தெரியும் இந்த 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 கண்டென்ட் நமக்கு இது இந்த வீடியோ பார்த்து படித்து யூஸ் ஆகும் அப்படின்னு எந்தெந்த கண்டென்ட்லாம் தோணுதோ கண்டிப்பாக வீடியோ பார்த்து படிங்க, உங்களுக்கு நிச்சயமாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தொடர்ந்து மட்டும் செஞ்சுட்டு வாங்க, ஓகேங்களா? ஒன்று டெஸ்ட்டு, முதல்ல டெஸ்ட்டு புக்கு இது ரெண்டும் போதும். புக்கு கையில் வச்சுட்டு நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டை எழுதுங்க. இன்னும் நல்லா டைம் இருக்குது அப்படிங்கிறவங்க வீடியோவையும் பார்த்து நல்லா நோட்ஸ் எடுத்து தொடர்ந்து படிங்க. ஆனால் ஒரு நாள் கூட கேப் விட்டுறாதீங்க, ஒரு நாள் கூட டெஸ்ட் எழுதாமல் இருக்காதிங்க, தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருங்க. உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக அடுத்தடுத்து நாங்கள் செய்கிறோம். நீங்கள் ஒரு கோரிக்கை வந்து எனக்கு நிறையா வச்சுருக்கீங்க, அந்த கோரிக்கையை வந்து நான் வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து அதுக்கான ஒரு செய்தி, நல்ல செய்தியை நாங்கள் கொடுக்குறோம், ஓகேங்களா? ஆனால் நிறையா பேரோட ஒரே ஒரு கோரிக்கை ஒன்று வந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது பற்றின ஒரு விஷயம் வந்து மிக விரைவில் உங்களுக்கு அறிவிப்பாகவும் நாங்கள் கொடுக்குறோம், ஓகேங்களா? நம்மளாம் 100% ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் உங்களுக்கு மட்டும் அந்த அறிவிப்பு வந்து கண்டிப்பாக ஒரு ஹாப்பியான அறிவிப்பாக நாங்கள் வந்து மிக விரைவில் கொடுக்குறோம், ஓகே? தேங்க்யூ. வேறு ஏதாவது கோரிக்கைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.